நம்ம இந்த வீடியோல ரொம்பவே சூப்பரான ஒரு சாக்லேட் புட்டிங் எப்படி பண்றதுன்னு பார்க்கப் போறோம் அதே மாதிரி இந்த சாக்லேட் புட்டிங் பண்றது ரொம்பவே சுலபம் நம்ம வீட்டில் இருக்க பொருள் வரைக்குமே வச்சு ரொம்பவே சுலபமான வகையில ரொம்பவே டேஸ்டான ஒரு டெலிஷியஸான ஒரு சாக்லேட் புட்டிங் பண்ண போறோம் இப்போ இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு பாத்திரத்தில் அரைக்கப் அளவுக்கு பால் வந்து ஆட் பண்ணிக்கோங்க அதிலே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கணும் இதை வந்து நல்லா கட்டியே இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கணும் சுகர் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன் இன்னும் உங்களுக்கு நல்லா சுகர் வேணும் அப்படின்னா நீங்கள் கூடிய இன்னொரு டேபிள் ஸ்பூன் வந்து சக்கரை ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கிளாஸ் எடுத்துக்கோங்க அதுலேயே வந்து ஒரு ரெண்டரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் அதுலேயே வந்து ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ முன்னாடியே வந்து நம்ம நல்லா கார்ன்ஃப்ஃபிளவராக இந்த மாதிரி தண்ணியெலாம் கரைச்சி எடுத்துக்கணும் இப்போ பாருங்கள் இந்த பாலையும் கொக்கோ பவுடரையும் வந்து நல்லா வந்து அடுப்பில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கணும் ஸோ பாருங்கள் பால் வந்து நல்லா பொங்கி வரும் அதே மாதிரி அந்த கொக்கோ பவுடரும் நல்லா கரைஞ்சி வரும் பால் பொங்கி வந்ததையுமே வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கார்ன்ஃப்ளவர் மிக்சர் இருக்குது இல்லைங்களா நம்ம தண்ணியில் வந்து அந்த கார்ன்ஃப்ளவரை கரைச்சி வச்சிருந்தோம் இல்லைங்களா அதை வந்து இது கூடியே ஆட் பண்ணிக்கணும் கார்ன்ஃப்ளவர் நம்ம ஆட் பண்ணதையுமே வந்து சீக்கிரமாகவே கட்டி சேர்ந்து வரும் ஸோ கைவிடாமல் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் ஸோ மிக்ஸ் பண்ணிட்டு அதுலேருந்து குட்டி குட்டி பபுள்ஸ் வர ஆரம்பிக்கும் அது நல்லாவே தெரியும் உங்களுக்கு குட்டி குட்டி பபுள்ஸ் வர ஆரம்பிச்சதையுமே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் அடுத்த வந்து ஒரு சின்னதாக அழகான ஒரு கப் எடுத்துக்கோங்க நம்ம தான் வந்து புட்டிங் செட் பண்ண போகிறோம் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிருந்தோம் அந்த புட்டிங்க அந்த கப்பில் ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி ஈக்குவல் பண்ணி விட்டுறணும் நல்லா ஒரு த்ரீ ஹவர்ஸ் கிட்ட நீங்கள் புட்டிங்க வந்து ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சிங்க அப்படின்னா அது உங்களுக்கு ரொம்பவே சூப்பராகவே ஆகி வந்துடும் நீங்கள் ஒரு மூணு மணி நேரத்துக்கு அப்புறம் அதாவது நல்லா அப்புறம் நீங்கள் ஒரு ஒன் ஹவர் நீங்க ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி கூட எடுத்துக்கலாம் ரொம்பவே சூப்பராக நமக்கு கிடைக்கும் இப்போ பாருங்கள் நான் கிட்டத்தட்ட வந்து ஒரு நாலு மணி நேரம் டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுட்டேன் நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணலை நார்மலாக ரூம் டெம்பரேச்சரில் தான் வச்சுருந்தேன் ஸோ இப்போ அதை நான் உங்களுக்கு வந்து எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் அந்த எஜ்ஜிலலாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே செட்டாகி வந்திருக்கு இப்போ நான் இதை வந்து உங்களுக்கு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி காமிக்கிறேன் எந்த அளவுக்கு சூப்பரான ஒரு சாக்லேட் புட்டிங் ரெடி பண்ணியிருக்கோம் பாருங்கள் உங்கள் கிட்டே வந்து கொக்கோ பவுடர் இல்லை அப்படின்னா நீங்கள் கொக்கோ பவுடருக்கு பொதுவாக நல்ல டார்க் சாக்லேட்டோ இல்லை வந்து ஒரு டெய்ரி மில்க்கோ நீங்கள் அதை நல்லா வந்து உருக்கிட்டு அதை வந்து நீங்கள் இது கூடயே கொக்கோ பவுடருக்கு பொதுவாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து டெய்ரி மில்க் யூஸ் பண்ணிக்க போகிறீங்க அப்படின்னா ஒரு டுவெண்ட்டி ருபீஸில் உள்ள ரெண்டு டெய்ரி மில்க் வந்து நீங்கள் இது கூட ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூனுக்கு பொதுவாக ரெண்டு டெய்ரி மில்க் வந்து நீங்கள் இது கூடயே ஆட் பண்ணிக்கோங்க ஒருவேளை நீங்கள் வந்து டார்க் காம்ப கம்பௌண்ட் சாக்லேட் ஆட் பண்ண போறீங்க அப்படின்னா ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு நீங்க டார்க் கம்பௌண்ட் சாக்லேட்டை இது கூட ஆட் பண்ணிக்கலாம் அதாவது நான் கொக்கோ பவுடருக்கு பதிலாக சொல்றேன் இல்லாதவங்க நீங்க சாக்லேட் யூஸ் பண்ணிக்கோங்க இருக்கவும் கொக்கோ பவுடர் யூஸ் பண்ணி பண்றதா இருந்தாலும் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கன்னா இதை உங்களுக்கு நல்லாவே கட் பண்ணி சாப்பிட்டு காமிக்கிறேன் ரொம்பவே சூப்பரான சாக்லேட் புட்டிங் வந்து ரெடி ஆகிருச்சு இதே ரெசிபியை நீங்களும் இதே மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த சாக்லேட் புட்டிங் ரெசிபி வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இருந்துச்சு அப்படின்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் தேங்க்யூ Thank you so much